உலகின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றாக கருதப்படும் நோபல் பரிசு நேற்று முதல் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நோபல் பரிசுக்காக 211 தனி நபர்கள் மற்றும் 107 அமைப்புகள் என மொத்தம் 318 பேர் போட்டி பட்டியலில் உள்ளனர். இந்நிலையில் 2020 ஆண்டு இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பெறுபவர்களின் பெயர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராஜர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்சில், ஆண்ட்ரியா கெஸ் ஆகிய 3 பேருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கருந்துளை பற்றிய ஆய்வுக்காக 3 பேருக்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை வேதியியல் துறைக்கும், 8 இலக்கியத்திற்கும், 9 அமைதிக்கான நோபல் பரிசும், 10 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்படும் உள்ளது.